காந்தியை கொண்டான் காந்தியை கொண்டான் என்று கூறுகிறீர்களே, கோட்சை ஏன் கொண்டார் தெரியுமா? கோட்சை காந்தியை கொலை செய்து விட்டு தப்பி ஓடவில்லை, போலீசிடம் சரணடைந்தார். நவகாளி யாத்திரையின் போது அவர் பேசிய முட்டாள்தனமான பேச்சுகள் தான். எந்த ஒரு இந்துவாக இருந்திருந்தாலும் இதைதான் செய்திருப்பார்கள். பப்ளிக் டிவிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கம்ப்ளைண்ட் ஒர்க் ஆஃப் மகாத்மா காந்தி என்று குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் காந்தி. நவகாளி கலவரம் நடைபெற்ற காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் இந்துக்களை கொல்ல வந்தால் இந்துக்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்ய வேண்டும், எந்த இந்துவாக இருந்தாலும் பொறுத்திருப்பார்களா? அதைதான் கோட்சை செய்தார். இஸ்லாமியர்களை எதிர்த்து தாக்காதீர்கள் என்று பேசினார் காந்தி. அவரது பேச்சை கேட்ட அல்லது அவரது பேச்சை செய்தித்தாளில் படிக்க எந்த ஒரு இந்துவும் அவரை கொண்டிருப்பான். இந்தியன் பீனல் கோட் என்று சொல்லப்படும் இந்தியன் தண்டனை சட்டம் கூட நம்மை யாராவது கொல்ல வந்தால் நம்மை தற்காத்துக் கொள்ளப்பட வேண்டும், நம்மை கொல்ல வந்த கொடியவனை கொன்றுவிட்டால் அதனை தண்டனைக்குரிய குற்றமாகவோ செல்லாது, இது தற்காப்பு உரிமையாகும். காந்தி இந்துக்களுக்கு துரோகம் செய்ததை மட்டுமல்லாமல் அந்த உரிமையை கூட வழங்கவில்லை, எனவேதான் அவர் கொல்லப்பட்டார். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம் அதிபன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.